எல்லாருக்கும் வணக்கம். ஓபிஎஸ் அப்புறம் இபிஎஸ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் யார் பெரும்பான்மை நிரூபிப்பது, யார் ஆட்சியில் அமர்வது என்ற போட்டியில் சட்டமன்றத்தில் நம்பிக்கைக்கான வாக்கெடுப்பு இன்று காலை 11 மணிக்கு நடைபெறுவதாக இருந்தது. 11 மணிக்கு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பெரும் அமளியின் காரணமாக இன்று மதியத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதாவது திமுகவினர் இந்த வாக்கெடுப்பு வேறொரு நாள் வைத்துக் கொள்ளலாம் என்று சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அதை சபாநாயகர் நிராகரித்தார். அதே போல ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை எழுந்தது. அதையும் சபாநாயகர் நிராகரித்தார். இதையடுத்து சட்டசபையில் பெரும் அமளி ஏற்பட்டது. அமளியின் காரணமாக நாற்காலிகள் உடைக்கப்பட்டன, மேஜைகள் உடைக்கப்பட்டன. இதனால் கோபமாக எழுந்து சென்ற சபாநாயகர் இன்று மதியம் வாக்கெடுப்பு மீண்டும் நடத்தப்படும் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார். இது மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.